தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் கவிஞர், திமுகவில் இருந்து மரியாதைக்குரிய திரு மனுஷபுத்திரன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் மனுஷபுத்திரன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தினம், பெரியார் அவருடைய பிறந்த நாள், 143வது பிறந்த நாளை ஒட்டி உங்ககிட்ட நேர்காணல் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நீங்க ஒரு கவிஞர், ஒரு அரசியல்வாதி, தொடர்ந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பல தத்துவங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில எங்களுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, பெரியாரோட பிறந்த நாள் இன்றைக்குமே பேசு பொருளாக இருக்குது, பெரியார் அப்படிங்கிற ஒரு நபர் இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கிறார் அப்படின்னா அதற்கு அடிப்படையில என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? பெரியார் போன்ற ஒரு நவீனத்துவவாதி, ஒரு சித்தாந்தவாதி, ஒரு சமூக ஒரு மறுமலர்ச்சிக்காக ஒரு முழுமையான பார்வைகளை முன்வைத்த ஒருவர், அவர் உலக வரலாற்றில் எந்த நாட்டில் எந்த மொழியில் பிறந்திருந்தாலும் அவர் காலகாலத்திற்கும் பேசப்படுகிற ஒருவராகத்தான் இருப்பார். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய அளவிற்கு ஒரு சமூக முக்கியத்துவமும் ஒரு அரசியல் முக்கியத்துவமும் பெரியாருக்கு ஏன் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது? ஒரு சித்தாந்தியாக மட்டும் இல்லாமல், ஒரு காலகட்டத்தை சார்ந்த ஒரு சிந்தனையாளராக மட்டும் இல்லாமல், பெரியார் ஏன் சமகாலத்தவராக இருக்கிறார்? நம்முடைய காலத்தினுடைய ஒரு முதன்மையான ஆசானாக அவர் ஏன் இருக்கிறார் என்று பார்த்தால், அதற்கு நாம் நன்றியை நாம் நிச்சயமாக மதவாத சக்திகளுக்கும் சாதியவாத சக்திகளுக்கும் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெரியாரினுடைய தேவையை அவர்கள்தான், இந்த மதவாத சக்திகளும் சாதியவாத சக்திகளும் தான் மீண்டும் மீண்டும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், எந்த சமூக அநீதிகளுக்கு எதிராக, கொடுமைகளுக்கு எதிராக போராடினாரோ அந்த அநீதிகள் புது புது வடிவங்களில் இன்றைக்கு தன்னை புதுப்பித்து கொண்டு சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து வருகின்றன. இது ஒரு புறம் என்று சொன்னால், பெரியார் முன்வைத்து போராடி, அதாவது ஒரு புறம் அவர் சாதியவாதத்திற்கு எதிராகவும் இன்னொரு புறம் மதவாதத்திற்கு எதிராகவும் ஆணாதிக்கத்திற்கு எதிராகவும் தன்னுடைய ஒரு சித்தாந்த போராட்டத்தை மிக வலிமையாக முன்னெடுத்தார். அதே சமயத்தில் அவர் ஒரு மிக தெளிவாக ஒரு பார்வை பெரியாருக்கு இருந்தது. இந்தியாவில் சாதி ஒழியாமல், சாதி வேற்றுமை ஒழியாமல், சாதி கொடுமை ஒழியாமல் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க முடியாது. நீங்கள் பிற நாடுகளைப் போல அல்ல இந்தியாவினுடைய சமூக கட்டமைப்பு. அங்கெல்லாம் மனிதர்கள் வர்க்கங்களாக பிரிந்திருந்தார்கள். ஏழை, பணக்காரன், நிலம் இருக்கவன், நிலம் இல்லாதவன், பிரபுக்கள், அடிமைகள், இப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே பல்வேறு சாதி அடுக்குகளாக இந்த சமூகம் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாதி இன்னொரு சாதியை ஒடுக்குகிறது, ஒரு சாதி இன்னொரு சாதியின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த சாதிய கட்டமைப்பை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒன்றாக சனாதானம் இருக்கிறது, சனாதான தர்மம் இருக்கிறது, பிராமணியம் இருக்கிறது என்பதை தெட்டத்தெளிவாக பெரியார் இனம் கண்டு கொண்டார். இந்த சனாதானமும் பிராமணியமும் அதனுடைய கலாச்சார ஆதிக்கத்திலிருந்து வெளியேற்றப்படாமல் ஒருபோதும் இங்கு பெண் விடுதலை சாத்தியமில்லை. ஏனென்றால் ஆணாதிக்கத்தை இந்த சனாதனம் தான் நியாயப்படுத்துகிறது, சாதிய மேலாதிக்கத்தை இந்த சனாதனம் தான் நியாயப்படுத்துகிறது, சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தை, சமஸ்கிருதத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான இந்திய ஆதிக்கத்தை இந்த சனாதனம் தான் நியாயப்படுத்துகிறது. இந்த சனாதனம் தான் பிறகு நம்முடைய அரசியல் சாசனமாகவும் பல சமயங்களில் அவர் அங்கீகாரம் பெறக்கூடிய ஒருவர். அரசியல் சாசனமே இந்த சனாதனத்தின் பல அம்சங்களை அங்கீகரிப்பதாக பெரியார் குற்றம் சாட்டினார். அதனால்தான் இதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒன்றிய அரசு. இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தீர்கள் என்றால், சனாதானம், அரசியல் சாசனம், ஒன்றிய அரசு, இந்திய ஆதிக்கம், சமஸ்கிருதம் என அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து மனிதர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையாக, இந்தியாவை பல்வேறு பண்பாடுகளினுடைய ஒரு சிறைச்சாலையாக அது மாற்றி இருக்கிறது என்பதை பெரியார் இனம் கண்டுகொண்டார். அதற்கெதிரான அந்த போராட்டத்தை நாம் இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றுதான் நான் பார்க்கிறேன். பெரியார் வந்து ஒரு இறை மறுப்பாளர், கடவுள் வேணான்னு சொன்னாரு, அவர் ஒரு நாத்திகவாதி அப்படின்னே வந்து ஒரு பவுண்டரி வந்து பெரியாருக்கு கொடுக்கப்படுது. இந்த பவுண்டரி வந்து யார் சித்தரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது ஒரு அந்த ஒரு காரணம் மட்டும்தான் பெரியார் நிக்கிறாரா? ஒரு சரியான கேள்வி இது. பெரியாரை நான் அடிப்படையில் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒரு அறிவியல் சிந்தனையாளராக முதன்மையாக நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு சமூகத்தில் அறிவியல் சிந்தனைகள் பரப்பப்பட்டால்தான் அந்த சமூகம் மூடத்தனத்திலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் விடுபடும். நீங்கள் கடவுள் என்ற ஒரு விஷயத்தை தனியாக பார்க்கக்கூடாது. மாறாக இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய
பல விஷயங்களை நியாயப்படுத்துவதற்கு இங்க இருக்கக்கூடிய சனாதன தர்மம் காரணமாக இருக்கிறது. சாதியை அதுதான் நியாயப்படுத்துகிறது, மூடத்தனங்களை அதுதான் நியாயப்படுத்துகிறது, அறிவியலுக்கு புறம்பான பழக்க வழக்கங்களை அதுதான் நியாயப்படுத்துகிறது, பெண்ணடிமைத்தனத்தை அதுதான் நியாயப்படுத்துகிறது என்கிற போது சமூகம் முழுக்க அறிவியல் சிந்தனைகளை பரப்புங்கள், அறிவியல் சிந்தனை இருந்தால்தான் ஒரு சமூகம் முன்னேற முடியும் என்பதுதான் பெரியாரினுடைய கொள்கை. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், அறிவியல் என்று வருகிற போது அந்த அறிவியலுக்குள்ளாக கடவுள் என்கிற ஒரு இறை நம்பிக்கைக்கு அங்க இடமில்லை. அப்படி இடமில்லாத ஒரு நிலையில் அறிவியலுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒருவர் எதிர்ப்பது போல பெரியார் கடவுளையும் சேர்த்து எதிர்த்தார். இந்த கடவுள் என்கிற முகமூடியை அணிந்து கொண்டுதான் ஏராளமான இந்த பண்பாட்டு குற்றங்களும் அறிவியலுக்கு புறம்பான குற்றங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை பெரியார் திட்ட தெளிவாக அறிந்திருந்தார். ஆனால் பெரியாருடைய முதன்மையான நோக்கம் கடவுள் நம்பிக்கைகளை புண்படுத்துவது அல்ல, கடவுள் நம்பிக்கையாளர்களை விளக்குவது அல்ல. அவர் எல்லா தளத்திலும் அறிவியல் ரீதியாக சிந்தியுங்கள் என்று கேட்டார். அந்த அறிவியல் சிந்தனை ஒரு சமூகத்தில் பரவினால்தான், இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த இயற்கை வழிப்பட்ட ஒரு மருத்துவம் அல்லது இயற்கை வழிப்பட்ட ஒரு வாழ்வை பத்தி எல்லாம் நிறைய பேசுறாங்க, இயற்கை மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம்லாம். 1926 பெரியார் இதை பற்றி பேசுகிறார். அன்றைக்கே இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் வந்து விட்டன. அப்பொழுது பெரியார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு மரபு வழிப்பட்ட வாழ்க்கை, ஒரு இயற்கையான வாழ்க்கை முறை, ஒரு பாரம்பரிய வைத்திய முறை தான் சிறந்தது என்று சொன்னால், இந்தியாவில் ஏன் சராசரி ஆயுள் என்பது 30 இருக்கிறது? எதற்காக நம்முடைய பாரம்பரிய வைத்திய முறைகளின் மூலமாகவும் வாழ்க்கை முறையின் மூலமாகவும் சராசரி ஆயுள் கூடவில்லை? இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த காலத்துல மனுஷங்க 100 வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னு. எவ்வளவு பேர் 100 வரைக்கும் வாழ்ந்தாங்க? அந்த கணக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ பெரியார் என்ன சொல்றாருன்னா, நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான், நவீன மருத்துவம் வளர்ந்த பிறகுதான் மனுஷனோட சராசரி ஆயுள் கூடியிருக்கு. இது ஒரு எதுக்கு இந்த உதாரணத்தை நான் சொல்றேன்னா, அவர் எல்லாவற்றிலுமே ஒரு அறிவியல் பார்வையை பயன்படுத்துகிறார். அந்த அறிவியல் பார்வையோடு சேர்த்துத்தான் நான் பெரியாருடைய கடவுள் தொடர்பான விஷயங்களை நாம் பேச வேண்டும். ஆனால் நீ இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, பெரியாரை திரும்ப திரும்ப ஏன் கடவுள் மறுப்பாளர்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, பெரியார் முன்வைத்த சமூகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் தேவையான இந்த அறிவியல் சிந்தனைகளை புறக்கணிக்க வேண்டும் என்றால் அவர் மீது ஒரு கடவுள் மறுப்பாளர், அவர் தெய்வ நிந்தனையாளர், உங்களை எல்லாம் புண்படுத்தக்கூடியவர்னு சொல்லிட்டா அதோட சேர்த்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். அதாவது குழந்தையை கழுவுன தண்ணீரோட சேர்ந்து குழந்தையும் கொட்டிடுற மாதிரி வந்து, இது வந்து பெரியாருடைய சிந்தனையில ஒரு அம்சம் அவ்வளவுதான். அறிவியல் சிந்தனையாளர் பெரியார். அதனால்தான் அவருடைய எல்லா அம்சங்களோடும் சேர்த்து நாம் அதை பார்க்க வேண்டும். நீங்கள் பெரியாரை புறக்கணிக்க வேண்டும் என்றால் பெரியார் முன்வைத்த எல்லா அறிவியல் சிந்தனைகளையும் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தயாரா? நிச்சயமாக இல்லை. அப்படி பார்க்கிற போது இது பெரியாரை புறந்தள்ள வேண்டும் என்று விரும்புகிற மேலாதிக்க சக்திகளினுடைய, மேலாதிக்க சாதிகளினுடைய, அவர்களுடைய புண்பட்ட ஈகோவினுடைய ஒரு வெளிப்பாடுதான் பெரியாருக்கு எதிரான அவதூறுகள். இதை நிறைய பேர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர் அறிவியல் பார்வை கொண்டவர்களாக தங்களை காட்டிக்கொண்டவர்கள் கூட, ஏன்னா அவர்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார்னு வர்றப்போ ஒரு இவர்கள்லாம் நாஜிகள், இவர்கள்லாம் வந்து இன வெறுப்பாளர்கள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பி ஏ கிருஷ்ணன் போன்ற சில எழுத்தாளர்கள், அவர் அறிவியல் துறையில் பணியாற்றிய ஒருவர், அவர் என்னுடைய நண்பர், ஆனா அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அபத்த களஞ்சியமா இருக்கும். என்னன்னா, பெரியார் ஒரு பெரிய கிட்டத்தட்ட நாஜிகளோட எல்லாம் ஒப்பிட்டு அவர் பேசுவார். ஆனால் இவர்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே தமிழகத்தில் முழுக்க முழுக்க வெறும் நம்பிக்கைகளால் ஆளப்பட்ட, முழுக்க முழுக்க வெறுமனே ஒரு எந்த அறிவியல் பார்வையுமற்ற ஒரு சமூகத்திற்குள் முரட்டுத்தனமாக விடாப்பிடியாக அறிவியல் ரீதியாக சிந்தியுங்கள், சுயமரியாதையுடன் இருங்கள், தன்மானத்துடன் இருங்கள், எந்த சக்திகளுக்கும் நிபந்தனையற்று உங்களை ஒப்பு கொடுக்காதீர்கள் என்று திரும்ப திரும்ப ஒருவன் பேசுகிறார் என்று சொன்னால், அவர் இந்த சமூகத்தில் எல்லோருக்குமான ஒரு முன்னோடி. அறிவியல் பார்வையாளர்களுக்கு அவர்தான் முன்னோடி, பெண் விடுதலைக்கு அவர்தான் முன்னோடி, பண்பாட்டு மறுமலர்ச்சிக்கு அவர்தான் முன்னோடி. ஆனால் அவரை திடீரென வந்து ஏதோ அவர் பிராமணர்களுடைய பிராமணர்களை கூட அவர் எதிர்த்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த மூடத்தனங்களை அதற்கு ஒரு தத்துவார்த்த வடிவம் கொடுக்கக்கூடிய பிராமணிய சித்தாந்தத்தை, அதை நியாயப்படுத்துகிற பிராமணிய சித்தாந்தத்தை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஏனென்றால் இந்த நோய்களுக்கான மூலம் அங்குதான் இருக்கிறது என்று அவர் பார்த்தார். அதை மட்டும் வைத்துக் கொண்டு தன்னுடைய புண்பட்ட ஈகோவின் காரணமாக அவரை இன்றைக்கு ஒரு இன வெறுப்பாளர் போல காட்ட முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த மண், இந்த நாடு,
அது பெரியாரால் விடுதலை பெற்றிருக்கிறது, பெரியாரால் மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறது, பெரியாரால் அறிவியல் சிந்தனை பெற்றிருக்கிறது. நாம் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய பல முன்னேற்றங்களுக்கு பின்னால் பெரியார் இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா, நீங்க சொல்லும் போதே அவருடைய டீடைல் எக்ஸ்பிரஷன் புரிஞ்சுது. எதுக்காக அவர் ஒரு பவுண்டரிக்குள்ள சுருக்குறாங்கன்னு நீங்க சொல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் மக்களும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமா இன்னொரு ஒரு பெரியார பத்தின ஸ்பீச் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. சமீபத்துல முன்னாள் அமைச்சரும் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆர் ராஜா அவர்கள் பேசிய ஒரு பேச்சு ரொம்ப ட்ரெண்ட் செய்யப்பட்டுச்சு. அவர் சொல்லியிருப்பாரு, வட நாட்டுல வந்து எப்படி அம்பேத்கர் அவர்கள் இருந்தாரோ அதே போல தென் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசின கருத்துக்கள் ஒண்ணுன்னுதான், இத்தனைக்கும் அவங்க வந்து நிறையமா சந்திச்சது கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஒப்பீட்டை வந்து நீங்க எப்படி ஆக்சுவலி பாக்குறீங்க? ஏன்னா அவர் சொல்லும் போது ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்துச்சு, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, நிச்சயமாக அதுல வந்து எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு, கூடுதலாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தியும் உண்டு. அதாவது இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட, முக்கியமாக தலித்துகளினுடைய, ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒரு மிகப்பெரிய விடுதலைக்கான ஒரு பாதையை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார். அதற்கான தத்துவ அடித்தளங்களையும் ஒரு ஆயுதங்களையும் அன்றைக்கு அம்பேத்கர் கொடுத்தார். அதை நாம் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் இந்தியா முழுக்க இன்றைக்கும் நீடித்திருக்கிறது. இன்று ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, ஆசான், ஐகான் என்பது அண்ணல் அம்பேத்கர் தான். இதை பெரியாரிடம் நாம் வருகிற போது அண்ணல் அம்பேத்கரினுடைய அந்த லெகசி என்பது வட இந்தியாவில், அவர் பிறந்து வளர்ந்த மாநிலத்திலோ வட இந்தியாவிலோ அதற்கு பின்னால் வந்தவர்களால் எந்த அளவிற்கு வலிமையுடன் முன்னெடுத்து செல்லப்பட்டன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அங்கு இருக்கின்றன, அம்பேத்கரால் தாக்கம் பெற்ற இயக்கங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் பெரியாரினுடைய அரசியல் என்பது ஒரு அரசியல் அதிகாரமாக மாறுகிறது. எந்த அளவிற்கு என்றால் பெரியாரையும் மீறி அது மாறுகிறது. பெரியாருக்கு வந்து ஒரு அரசியல் தேர்தலில் போட்டியிடுவதோ அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதிலோ நம்பிக்கை கிடையாது. ஆனால் அண்ணா என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், பெரியார் கண்ட கனவுகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு அரசியல் அதிகாரம் மிக மிக முக்கியம் என்று நினைக்கிறார். அந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை பெரியாரிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். பெரியார் அனைவருக்குமான விடுதலையை பற்றி பேசுகிற போது அதிலிருந்து அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான முன்னேற்றம் என்பதற்காக ஒரு அரசியல் இயக்கமாக மாறுகிற போது இன்றளவுக்கும் பெரியார் உருவாக்கிய அந்த அரசியல் பாதையிலிருந்து, அந்த தடத்திலிருந்து தமிழகம் ஒரு சிறிதும் விலக முடியவில்லை. பல சமயங்களில் இந்த கொள்கைகளெல்லாம் பெரிதாக ஈடுபாடு இல்லாத அதிமுக, எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ கூட பெரியார் போட்ட பாதையை, அண்ணா போட்ட பாதையை, கலைஞர் போட்ட பாதையை, அந்த திராவிட அரசியல் சார்ந்த சமூக வளர்ச்சிக்கான, அனைவருக்குமான சமூக நீதி சார்ந்த ஒரு வளர்ச்சிக்கான பாதையிலிருந்து அவர்களால் விலக முடியவில்லை. அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டினுடைய அரசியலே பெரியாருடைய அரசியலாக மாறிவிட்டது. அப்படி பார்க்கிற போது பெரியாருடைய பல கனவுகள் என்பது நிகழ்காலத்திலேயே இன்று நிறைவேறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பெரியாருக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய லெகசி, ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்த ஒரு தொடர்ச்சி இங்கு உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ரொம்ப குறிப்பா இப்போ பெரியார் அவர்களை பத்தி பேசும்போது நம்ம இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் பாக்குறோம். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பெரியார் எதிர்ப்பாளர்கள் அவங்களை அப்படி சித்தரிக்கிறாங்க, இறை மறுப்பா சித்தரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா சமீபத்துல கூட சட்டமன்றத்துல பெரியாருக்கு பத்தி எல்லாம் பேசும்போது, சமூக நீதினால அறிவிக்கும் போது நயினார் நாகேந்திரன் வந்து நாங்களும் அவருடைய சமூக நீதியை பாராட்டுறோம், வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கூற்று ஒன்று உண்டு, வட இந்தியாவில வந்து அம்பேத்கரை இந்துத்துவவாதிகள் வந்து தன்மயப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கூற்று ஒன்று உண்டு. அதே போல தமிழ்நாட்டுல வலதுசாரி சித்தாந்தம் பேசுபவர்கள் பெரியாரை ஆட்கொள்வதற்கு, உட்கொள்வதற்கு முயற்சி பண்றாங்க நினைக்கிறீங்களா? அப்படி பண்ணா அது தமிழ்நாட்டுல எடுபடுமா? அப்படி ஒருவர் தமிழ்நாட்டில் முயற்சி செய்தால் பெரியார் தான் அவர்களை சுவீகரித்துக் கொள்வாரே ஒழிய பெரியாரை அவர்களால் சுவீகரித்துக் கொள்ள முடியாது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய அடித்தளமான அவர்கள் சொல்லக்கூடிய மதம் சார்ந்த சில கருதுகோள்கள், இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கரையே அவர்கள் வலுக்கட்டாயமாக பிடிவாதமாகத்தான் சுவீகரிக்க முயற்சிக்கிறார்கள். அது ஒடுக்கப்பட்டவருடைய வாக்கு வங்கியை இலக்காக கொண்டு அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால், அம்பேத்கர் மிக கடுமையாக இந்துத்துவாவை, இந்துத்துவ சார்ந்த கருதுகோள்களை விமர்சித்தவர், தாக்கியவர். நான் ஒரு இந்துவாக நான் பிறக்க மாட்டேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஒருவரை அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக பிடிவாதமாக உள்ளிழுக்கிறார்கள். ஆனால் பெரியாரிடம் என்ன பிரச்சனை என்று சொன்னால், பெரியார் முன்வைத்த மாநில சுயாட்சி, பெரியார் முன்வைத்த பெண் விடுதலை, பெரியார் முன்வைத்த சாதி ஒழிப்பு, இதையெல்லாம் பெரியார் குறிப்பிடுகிற அர்த்தத்தில், பெரியார் முன்வைக்கிற அர்த்தத்தில் ஒருபோதும் வலதுசாரிகளால் ஏற்க முடியாது.
அப்படி ஏற்றால் வலதுசாரி தத்துவமே காணாமல் போய்விடும், அது உண்மையிலேயே கரைந்து போய்விடும். அவர்களை பொறுத்தவரைக்கும் சாதிய மேலாதிக்கத்தின் மீதும் மதவாதத்தின் மீதும் தான் வலதுசாரி சித்தாந்தம் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது முக்கியமாக பெரும்பான்மைவாதம், இந்த பெரும்பான்மைவாதத்திற்கு எதிரானவர் பெரியார். அப்படி பார்க்கிற போது அவர்களால் பெரியாரை ஒருபோதும் சுவீகரிக்க முடியாது. ஆனால் நயினார் நாகேந்திரன் போன்றவர்களுடைய கூற்றில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சத்தை கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பெரியாரை பகைத்து கொண்டு எவரும் அரசியல் செய்ய முடியாது. பெரியாரை புறக்கணித்து விட்டு எவரும் மக்களிடம் போய் ஓட்டு கேட்க முடியாது. நீங்கள் எவ்வளவு வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் கடவுள் மறுப்பாளர் பெரியார் என்று. ஆனால் அந்த பெரியாரின் வழிவந்த கட்சிகளுக்குத்தான் மக்கள் திரும்ப திரும்ப வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். கடவுள் நம்பிக்கை இது கோயிலுக்கு போகக்கூடியவர்கள், தொழுகைக்கு போகக்கூடியவர்கள், சர்ச்சுக்கு போகக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து ஓட்டளிக்கிறாங்க. 86% வாக்கு வங்கியை இன்றைக்கும் 2 திராவிட கட்சிகள் தான் வைத்திருக்கின்றன. அப்படி என்று சொன்னால் மக்கள் பெரியாரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டார்கள்? மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பெரியார் முன்னிறுத்திய, அண்ணாவும் கலைஞரும் செயல்படுத்திய அந்த சமூக நீதி கோட்பாடுகளின் வழியாக நம்முடைய குழந்தைகள் படித்திருக்கிறார்கள். நம்முடைய சமூகம் மேம்பட்டிருக்கிறது, இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது, கல்வியில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம், பெண்களுக்கான சம வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் உணர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் பெரியார் ஏற்றி வைத்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கு என்னவென்று மக்களுக்கு தெரியும். அதனால் தான் இன்னும் சொல்ல போனால் நயினார் நாகேந்திரன் போன்றவர்களே அந்த விளக்கின் வெளிச்சத்திலிருந்து எழுந்து வந்தவர்கள் தான். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பலரும் கூட ஒரு வலதுசாரி அரசியலில் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான உரிமையையும் பெற்றுத்தந்தவர் பெரியார் தான். பாஜகவின் முன்னாள் தலைவர் எல் முருகன் கூட அது சொல்லியிருக்கிறாரு, இன்னாதர அண்ணாமலை கூட சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்ப அதனால இப்ப பாஜகக்குள்ளேயே ஒரு பிராமணர்கள் பிராமணர்கள் அல்லாத ஒரு பெரிய பிரச்சனை தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருக்கிறது. அது அது பல்வேறு விதங்களில் அது வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் பெரியாரினுடைய தாக்கம். இந்த பிராமணர் அல்லாதோர் என்கிற, எப்படி ஒரு காலத்தில் பிராமணர்களுக்கு எதிராக ஒரு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தமிழ்நாட்டில் பேரியக்கமாக தோன்றியதோ அதே அதனுடைய நீட்சியாக பல இடங்கள் இப்பொழுது பாஜக போன்ற கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அவர்களுக்குள்ளாக ஒரு அரசியல் ரீதியான சர்ச்சைகளும் சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் பெரியாரை புறக்கணித்து விட்டு எந்த அரசியலையும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகம். பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய மைய நீரோட்டம். பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா அடித்தளங்களையும் உருவாக்கிய ஒரு மாபெரும் கருதுகோள். அதுதான் அடிப்படையான விஷயம். இறுதியா ஒரு கேள்வி. பெரியார் வந்து சாதி ஒழிப்பை வந்து ரொம்ப முன்னிறுத்தி பேசியவர், அதே போல பெண் விடுதலை கருத்தை எல்லாம் ரொம்ப அதிகமா கொண்டு பேசத்தவர், கல் ஒழிப்பு அப்படிங்கறத நோக்கியும் நகர்ந்தவர். முக்கியமா அவர் இந்து மதத்தை மட்டும்தான் அவர் வந்து கார்னர் பண்ணாருங்க அப்படின்னு இன்றைக்கு கூட பெரியார் எதிர்ப்பாளர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க எங்க வந்து உடைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் எல்லா மதங்களையுமே எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போடு தான் இருந்தாரு அப்படிங்கிறத நீங்க எப்படி நிறுவுறீங்க? இல்லை, அதாவது அவருடைய நீங்கள் எழுத்துக்களை முழுமையாக வாசித்தவன் என்ற முறையில் அவர் எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை கேள்வி கேட்டிருக்கிறார், விமர்சித்திருக்கிறார். இன்னொன்று, அவருடைய மதம் சார்ந்த விமர்சனத்திற்கு காரணம் இந்து மத வெறுப்பு கிடையாது. அவருக்கு அப்படி ஒரு வெறுப்பே இருந்தது கிடையாது. பெரியாருக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது. நான் ஏற்கனவே அதனால் தான் திட்ட தெளிவாக குறிப்பிட்டேன், அவருக்கு ஒரு அறிவியல் பார்வை இருந்தது. அந்த அறிவியல் பார்வையின்படி அவர் எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். அவர் எந்த மதத்தையாவது விருந்தோதி இருக்கிறாரா, எந்த மதத்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் இருக்கிறதெல்லாம் சில விஷயம் சொல்லியிருக்காரா, அப்படி கிடையாது. ஆனால் அவர் என்ன நினைத்தாருன்னா, இங்கே அவருடைய பிரச்சனை என்பது கடவுள் அல்ல, அவருடைய பிரச்சனை என்பது இந்து மதம் அல்ல, அவருக்கு அவருடைய பிரச்சனை என்பது சாதி, அவருடைய பிரச்சனை என்பது பெண்ணடிமைத்தனம். இந்திய சமூகத்தில் சாதியையும் பெண்ணடிமைத்தனத்தையும் சனாதன தர்மம் காப்பாற்றுகிறது. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறாரே ஒழிய, அவருக்கு இந்து மதம் எப்படி இருக்கு, இந்து மதத்தை யார் நம்புறாங்க நம்பல, இதெல்லாம் அவருடைய பிரச்சனையே கிடையாது. அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காகவும் அறிவியல் சிந்தனைக்காகவும் அவர் தொடர்ந்து போராடினார். வெறும் அறிவியல் சிந்தனையாளராக மட்டும் அவர் இருந்திருந்தால் அவருடைய பார்வைகள் வேறாக இருந்திருக்கும். அந்த அறிவியல் பார்வையை அவர் சமூக நீதியோடு ஒன்றிணைக்கிறார். பாலின சமத்துவம், சாதிய சமத்துவம் இதோடு அவர் ஒன்றிணைக்கிறார். அதன் காரணமாகத்தான் பெரியாருடைய பாதை தனிப்பாதையாக இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு அவர் ஏதோ ஒரு இந்து மத வெறுப்பாளர் என்று பேசுவது அபத்தம். உண்மையிலேயே பெரியார் யாருக்காக பேசினார்? நான் நிறைவாக கேட்க விரும்புவது அதுதான். பெரியார் யாருக்காக பேசினார்? இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மையான இவர்கள் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசினார்.
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பேசினார். அவர் இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு தெருவில் நடந்து போறதுக்கான உரிமை கொடு, அவர்களை இழிவுபடுத்தாத, சாதி சொல்லி திட்டாத, அவர்களை படிக்க வையி, அவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடு, அவங்கள ஜட்ஜாக்கு கலெக்டராக்கு இப்படின்னு இந்து மதத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையான மக்களுக்கு விடுதலையை கொண்டு வந்த ஒருவரை நீங்கள் இந்து மத வெறுப்பாளர் என்று சொன்னால் அவர்களை விட முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. உண்மையிலேயே இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பேச்சுக்கு யாரையாவது கொண்டாட வேண்டும் என்றால், ஒரு கடவுளைப் போல கொண்டாட வேண்டும் என்றால் அது பெரியார் தான். ஏனென்றால் பெரியார் போட்ட பாதையின் மூலமாகத்தான் அவர்களுடைய அத்தனை வளர்ச்சிகளும் சாத்தியமாகி இருக்கின்றன. சனாதன தர்மம் இங்கு கோலோச்சிய வரைக்கும் நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கேட்கிறேன். பெண் விடுதலை எடுத்துக்க, இப்ப பிராமணர்களுக்கு வந்து எதிராக வந்து பெரியார் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பிராமண விதவைகள் அல்லது பிராமண சமூகத்தில் கல்வி கற்ற பெண்கள், இவர்களுடைய நிலையை வந்து நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண் கல்வி முழுமையாக வந்த பிறகு, பெண்கள் உரிமை வந்த பிறகு, அதிலெல்லாம் பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பயன்பெறவில்லையா? பெரியார் உருவாக்கிய திராவிட அரசியல் உருவாக்கிய நவீன கல்வி முறையினால் அவர்கள் விடுதலை பெறவில்லையா? அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் பெரியார் எல்லா சமூகங்களுக்கும் உரியவர். அவர் பிராமணிய சித்தாந்தத்தை ஆதரித்தாரே ஒழிய பிராமணர்களுக்கு எதிரானவர் அல்ல. அவர் இந்து மதத்தின் பெயரால் சாதி கொடுமையும் பெண்ணடிமைத்தனமும் அது நியாயப்படுத்தப்படுகிறது என்பதற்காக அதை விமர்சித்தாரே ஒழிய எந்த மத உணர்வுகளையும் புண்படுத்துவதும். அதனால்தான் அவருடைய பாதை என்பது தெளிவானது. பெரியாரினால் பெரியாரை எதிர்த்தவர்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள், பெரியாரை எதிர்த்தவர்களும் விடுதலை பெற்றிருக்கிறார்கள், பெரியாரை எதிர்த்தவர்களும் உயர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயமா பெரியாருடைய பிறந்த நாளான இன்றும் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளுமாக இருக்கிறது. அதை பற்றி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அதாவது எப்பவுமே இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வரக்கூடியதுதானே. ஒரு நாள் என்று வருகிற போது அதில் வெளிச்சமும் இருக்கும் இருளும் இருக்கும், அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் எங்களுடைய வெளிச்சம். நிச்சயமா பெரியார் உங்களுடைய வெளிச்சம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இந்த கருத்தை நிறைவு பண்ணிருக்கிறீங்க. எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகனையும் கருத்தனையும் பிரித்து கொடுத்த மிக்க மிக்க நன்றி. மனுஷபுத்திரன் சார், வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.